ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துங்க, நான் உருளைக்கிழங்கும் மட்டனும் போட்டு ஒரு செமி கிரேவி வைக்க போகிறேன். பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் வந்து, நான் வந்து ரெண்டு பட்டை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன், ரெண்டு ஏலக்காய், சோம்பு ஒரு அரை ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன், ஜீரகம் கால் ஸ்பூன், எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். இதோட கருவேப்பிலை இருந்தாலும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கறி லீஃபு, வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதக்கிக்கணும். இந்த மட்டன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து எங்கள் அம்மா வீட்டு ஸ்டைல். இது இந்த ஸ்டைல் வந்து இப்படி தான் வைப்பாங்க எங்கள் அம்மா, வதக்கி அரைச்சி தான் வைப்பாங்க. இந்த மாதிரி போட்டு நான் வந்து செமி கிரேவியாக வைக்க போகிறேன். இதை நான் உருளைக்கிழங்கும் மட்டனும் சேர்த்து வைக்க போகிறேன். இதில் தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஒரு சின்ன கிண்ணம், குட்டி கிண்ணத்தில் நான் எடுத்து வச்சு பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ மட்டனும் குழம்பு வைக்க போகிறீங்களோ, இது வந்து குழம்பாகவும் வச்சுக்கலாம், கிரேவியாகவும் வச்சுக்கலாம். இதை நீங்கள் எவ்வளோ வைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு தேங்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் இருந்த தேங்காய், அதனால் கொஞ்சம் ஐஸாக இருக்குது. இது உடச்சி விட்டால் உடஞ்சிரும். நான் சும்மா இருக்கும் போதே தேங்காயெலாம் திருவி ஃப்ரீசரில் வச்சுருவேங்க. எனக்கு டைம் எனக்கு இருக்காது, அதனால் சும்மா இருக்கும் போதே எல்லாத்தையும் திருவி திருவி வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கம். இதை நல்லா ஸ்மெல்லு வரும், நல்லா வதக்கம் போடுறேன். இந்த மசாலா ஸ்மெல் நல்லா வரும். நான் வந்து இதில் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கறிகீரை, மிளகாத்தூள், ரெண்டு மூணு ஸ்பூன் தனியாத்தூள். காரம் ஜாஸ்தியாக இருக்கும் எனக்கு, நான் 3 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா மிளகும் போட்டிருக்கேன். மட்டன் வந்து இந்த சைடு குக்கரில் நான் வந்து மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய், உப்பு போட்டு நான் வந்து 5 விசில் வச்சுருக்கேங்க. இதில் ஏன்னா அதுலேயும் பச்சை மிளகாய் போட்டு நான் வேக வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த காரம் உள்ளே பிடிக்கும். மட்டனுக்குள்ளே கொஞ்சம் உப்பு பச்சை மிளகாலாம் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சப்புன்னு தெரியும் உங்களுக்கு. நல்லா வறுத்துக்குங்க. மிளகாத்தூள் ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா வறுத்து தான் அரைச்சிருப்போம். கருகிடக்கூடாது. மிளகாத்தூள், மல்லித்தூள் கருகாமல் வறுத்துருங்க. இதோட வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காரம், தேங்காய், ஹோல் கரம் மசாலா இதெல்லாம் நீங்கள் வந்து எவ்வளோ மட்டன் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரோசன் மட்டன் எனக்கு ஃப்ரெஷ்ஷு இல்லை. இங்கே ஃப்ரெஷ்ஷெல்லாம் கிடைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். வீக்லி ஒன்ஸ் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இங்கே சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு எல்லாமே ஃப்ரோசன் தான் இங்கே முக்கால்வாசி. தக்காளிலாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இதை நல்லா வதக்கி வச்சுட்டு ஆறினோடனே அரைச்சி எடுத்துட வேண்டியதாங்க, அவ்வளோதாங்க. ஆறினோடனே குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன், கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கோங்க. வதக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் ஊற்றிருக்கேன். என்னென்னா இந்த சூட்லேயே நீங்கள் வச்சிங்கன்னா பாத்திரத்துலையே இது வந்து உடனே கருகிரும். மிளகா மல்லியெலாம் கலர் சேஞ்ச் ஆகிடும், டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இந்த கொஞ்சம் வாட்டர் ஊற்றிட்டிங்கன்னா அந்த கலர் வந்து அப்படியே இருக்கும்.
பார்க்க வந்து அந்த கலர் நேச்சுரல் கலராகவே இருக்கும். இங்கே பாருங்கள், நான் ஒரு குட்டி சின்ன குக்கர் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். இது வந்து மட்டன் செமி கிரேவிக்குங்க. சோம்பு போட்டிருக்கேன், சோம்பு நல்லா பொரியட்டும். மூணு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன், கொஞ்சம் பட்டை. திருப்பி அப்படியே நம்ம தாளிச்சு போட்டு ஒரு விசில் விட்டு இறக்கிற வேண்டியதாங்க. மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுங்க. இதில் கருவேப்பிலையும் புதினாவும் நல்லா புதினா வாஷ் பண்ணி போடுங்க. ஏன்னா குட்டி குட்டி கண்ணு தெரியாதாங்க, இதெல்லாம் பூச்சி ஆகிட்டுங்க. அது நல்லா க்ளீன் பண்ணுவீங்க, ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும். புதினா எல்லாம் போட்டுட்டேன். சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா போட்டு வைங்க மட்டன் குழம்புலாம், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். மட்டன் சிக்கனுக்கெலாம் புதினா சேர்த்துக்கினா கொஞ்சம் அரோமா நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா தான், கிரவுண்ட் நட் ஆயில் ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் ஒரு சின்ன தக்காளி போட்டேன் அரைக்கிறதுக்கு. இதில் ஒரு சின்ன தக்காளி, ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இருந்தால் போதுங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, குழைவாக ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். இதுலயே நான் வந்து பொட்டேட்டோ போட்டுக்கிறேன். பேபி பொட்டேட்டோ ரெண்டு ரெண்டாங்க அரிசி போட்டிருக்கேன். ஒரு ஆறு ஏழு பேபி பொட்டேட்டோவை நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுருக்கேன் குட்டி குட்டியாக. நல்லா வதக்கிக்கணும் ஆயில். இப்போ இதுலேயே நம்ம அரைச்சி வச்ச டேஸ்ட்டை போடும். நல்லா இதுலேயே நல்லா ஊறு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம்லாம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சில்லி பவுடரோ இல்லை கறி மசாலா பவுடர் மட்டன் மசாலா பவுடர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் காரம் பத்தலைன்னா. இந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்கள், இந்த ஓரத்துலலாம் ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது மசாலா நல்லா நம்ம வதக்கி தான் போட்டிருக்கோம், இருந்தாலும் இதில் கொஞ்சம் ராஸ் மேல் இருந்தாலும் இப்படி போயிடும். நீங்கள் திருப்பி இன்னொரு தடவை இப்படி போட்டு வதக்கினீங்கன்னா, இந்த பொட்டேட்டோ போட்டுட்டு உருளைக்கிழங்க போட்டுட்டு வதக்கினீங்கன்னா போயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் வேக வச்சு அந்த தண்ணியோட எவ்வளோ வேணுமோ அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இதில் ஊற்றிடலாம். மட்டன் பீஸ் எல்லாத்தையும் இதில் போட்டுருங்க. போட்டு நல்லா ஒரு விசில் விட்டால் போதும், ரொம்பலாம் விடணும். ஏன்னா ஏற்கனவே மட்டன் வேக வச்சிட்டோம். உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நான் வேக வச்சுட்டேன். நல்லா கொஞ்சம் வத்தின உடனே செமி, உங்களுக்கு குழம்பா வேணும்னா இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா திக்காக ஆகும், உங்களுக்கு விசில் வந்தோடனே திக்காக வரும். எனக்கு செமி கிரேவியாக போதும், இதில் ரொம்ப நான் வந்து குழம்பா வைக்கல. அவ்வளோதாங்க.
விசில் போட்டு இறக்க வேண்டியதுதான். ஒரே ஒரு விசில். உருளைக்கிழங்கும் அந்த காரம்லாம், பெப்பர் காரம், சோம்பு, அந்த ஸ்மெல் எல்லாம் போய் உருளைக்கிழங்குலாம் எல்லாத்துலேயும் இறங்கிடும். உப்பு காரம் எல்லாம் உள்ளே இறங்கிடும், மட்டனுக்குள்ளேயும் அந்த இதுக்குள்ளேயும் பொட்டேட்டோவுலேயும். அதனால் ஒரே ஒரு விசில். நீங்கள் அடுப்பில் வச்சா லேட் ஆகும். இப்படி வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கும் மட்டனும் போட்டு ஒரு குழம்பும் இல்லைங்க செமி கிரேவி மாதிரி வச்சுருக்கேன் நான். நீங்கள் வந்து குழம்பாக வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் இதை வந்து ஆனில் வச்சுருக்கேன். விசில் விட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சா போதும். வச்சுட்டு நான் இப்போ கொஞ்சம் ஆனில் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா வத்த விட்டுருவேன் நான். இதை வத்த விட்டு செமி கிரேவி ஆக்கிடுவேன் நான். இதை இன்னொரு பாத்திரத்தில் போட்டு ஒரு எண்ணெய் சட்டியில் போட்டு தவாவில் போட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா செமி கிரேவி ஆகிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி ரெடி, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மல்லியெல்லாம் போட்டு இறக்கிற வேண்டியதாங்க, அவ்வளோதாங்க. இதை நீங்கள் வந்து இட்லி, தோசைக்கு, ஒயிட் ரைஸ்க்கு, எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாங்க. பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். கீ ரைஸ், புலாவு, எல்லாத்துக்குமே இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நாவில் சுவை மலரட்டும். மீண்டும் சந்திப்போம். பாய் பாய் சொல்லி கேசிக்கா. தேங்க்யூ சொல்லிடுங்க.